ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டூடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. ஒரு வீடியோவில் எடுத்திருக்காங்க, ஆடியோ ஃபைல் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்குது. அதை வந்து எப்படி நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதாவது லோ வேல்யூமை வந்து ஹை வேல்யூமாக ஆக்கிறது. ஹை வேல்யூமாக ஆக்கிலோ ட்ராபேக் இருக்குது, கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஏறும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த நாய்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு ஏற்றி யூஸ் பண்ணிக்கிங்க. அது எப்படின்னு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு ஆடியோ ஃபைலு ரொம்ப லோவாக வேல்யூமில் இருக்குது, அதை எப்படி பூஸ்ட் பண்ணி வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இதில் வந்து ஒரு சின்ன இருக்குது, நம்ம வேல்யூம் பூஸ்ட் பண்ண நாய்ஸும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வரைக்கும் தான் பூஸ்ட் பண்ண முடியும், ரொம்பையும் பூஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ வேல்யூமில் தான் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது, சவுண்டே வந்து அதிகமாக கேட்கல. ஸோ இதை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ஏ, அதுதான் வந்து இந்த நார்மலைஸோட அக்சஸ் பண்ணுறதுக்கான இது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட நார்மலைஸ் இது கிடச்சிரும். இதில் வந்து -20 இருக்கும் டிஃபால்ட்டாக, ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணிலும் இது -20 தான் காமிக்கும். ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து சவுண்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு -15 கொடுக்குறேன், சரி -5 கொடுக்குறேன். ஒரு 15 dB நம்ம வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். முன்னாடி கேட்டதுக்கும் இப்போயும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தவாய் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது. ஸோ முன்னாடி கேட்டதை விடவே கண்டிப்பாக சவுண்ட் வந்து பூஸ்ட் ஆகுது. ஸோ அதே டைமில் வந்து லைட்டாக நாய்ஸும் வருது. ஸோ ரொம்பவும் பூஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வரைக்கும் பூஸ்ட் பண்ணுங்கள். இந்த இதில் இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா, 0 மேலே வந்து கரெக்டான இதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. 0 மேலே போகையில் வந்து ரொம்ப நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஒரு 0-1 அதுக்கு அதிகபட்சம் அந்த ரேஞ்சுக்கு போனுங்க ஆடியோ லெவலை. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி, ஏன்னா ரொம்ப நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நாய்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் குறைச்சிரும். அதுக்கு டிஃபால்ட்டாகவே இது பண்ணிடலாம். ஒருவேளை உங்கள் ஆடியோவில் வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பின் வரக்கூடிய எபிசோடில் வந்து எப்படி நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வேல்யூமை வந்து பூஸ்ட் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.